அஸ்ஸாமில் அம்மாநில வாழ் மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கான புதிய மசோதா ஒன்றை மாநில சட்டப்பேரவையின் அடுத்த கூட்டத்தில் தாக்கல் செய்ய அம்மாநில அமைச்சரவை நேற்று முடிவு செய்தது. குவஹாத்தியில் நேற்று அம்மாநில அமைச்சர் ஹிமந்தா விஸ்வா சர்மா செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். இந்த மசோதாவின்படி மாநிலத்தில் வாழும் மக்கள் தங்களது நிலத்தை இதர மாநிலத்திலேயே வாழும் மக்களுக்குத்தான் விற்பனை செய்ய முடியும் என்று அவர் தெரிவித்தார். அசாம் மொழியை மாநில மொழியாக மாற்றுவதற்கான திட்டத்தையும் மத்திய அரசின் ஒப்புதலுக்கென அனுப்பி வைக்கவும் மாநில அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. ஜிஎஸ்டி விகிதங்கள் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே மாற்றப்படும் என்றும் ஒவ்வொரு மாதமும் இதில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட மாட்டாது என்றும் ஜிஎஸ்டி சபை முடிவு செய்துள்ளது. இந்த சபைக்கான அமைச்சர்கள் குழுவின் அமைப்பாளரும் பீகார் துணை முதலமைச்சருமான சுஷில்குமார் மோடி இதனை தெரிவித்தார். வருவாய் நிலைப்பட்ட பிறகுதான் ஜிஎஸ்டி விகிதங்களில் மாற்றங்கள் செய்வதற்காக சாத்தியக்கூறு ஏற்படும் என்று அவர் கூறினார். புதுதில்லியில் இந்திய தொழில் வர்த்தக சேவை இணையம் ஏற்பாடு செய்திருந்த ஆண்டு மாநாட்டில் உரையேற்ற போது சுஷில்குமார் மோடி இதனை தெரிவித்தார். ஹைதராபாத்திற்கு அருகே பெண் கால்நடை மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரை காவல்துறையினர் சுற்றுக் கொண்ட சம்பவம் தொடர்பாக 2வது பிரேத பரிசோதனை நடத்துவதற்கான 3 குற்ற தடயவியல் மருத்துவர்கள் குழுவினை எய்ம்ஸ் அமைத்துள்ளது. டாக்டர் சுதீர் குப்தா தலைமையிலான இந்த குழுவில் டாக்டர் ஆதர்ஷ்குமார், டாக்டர் அபிஷேக் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். டாக்டர் வருண் சந்திரா பிரேத பரிசோதனை குழுவிற்கு உதவியாக இருப்பார். ஹைதராபாத்தில் உள்ள காந்தி அரசு மருத்துவமனை பிரேத அறையில் 2வது பிரேத பரிசோதனை நாளை 9 மணிக்கு நடைபெறும் என்று தெலங்கானா அரசின் சிறப்பு தலைமை செயலாளர் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. 2வது பிரேத பரிசோதனைக்கு தெலங்கானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது.